எக்ஸசைஸ் 1.2ல 8th क्वेश्चन பாருமா ரைட் டவுன் தி பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ் அல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏ ஈக்குவல் டு செட்ல ஏ கமா பி னு கொடுத்திருக்காங்க இப்போ எப்படி எழுதுவீங்க பவர் செட் பவர் செட்டை எப்படி டினோட் பண்ணுவீங்க p ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நல் செட்டை எழுதிக்கோங்க சரியா நெக்ஸ்ட் ஏ எழுதணும் செட் பிராக்கெட்ல நெக்ஸ்ட் பி நெக்ஸ்ட் ஏவும் பியும் சேர்த்து எழுதணும் ஏ கமா பி அவ்வளோதான் இதுதான் பவர் செட் ஆஃப் ஏ புரிஞ்சுதாமா செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கம்மா பி ஈக்குவல் டு 1, 2, 3 ஒன் கமா டூ கமா த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பி இதை எப்படி பவர் செட் எழுதுவீங்க பி ஆஃப் பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னு சொல்லியிருந்தேன் நல் செட் நெக்ஸ்ட் 1 எழுதணும் செட் ப்ராக்கெட்டில் நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து எழுதணும் 1, 2 நெக்ஸ்ட் 1, 3 நெக்ஸ்ட் 2, 3 நீங்கள் 3, 2 எழுதிடக்கூடாது 3, 1 எழுதிடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை எழுதிருக்கோம் சரியா இப்போ 1, 2 எழுதிட்டும் 1, 3 எழுதிட்டும் 2, எழுதிட்டோம் சரியா அடுத்தது மூணுத்தையும் சேர்த்து எழுதணும் 1, 2, 3 1, 2, 3 இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதுனது கரெக்டான எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு 8 எழுதுனது கரெக்டா அப்படின்றத ஏதாவது விட்டு போச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரஃப்ல போட்டு பார்க்கலாம் 2n சரியா 2 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 1, 2, 3 இருக்கு பவர்ல 3 போட்டுக்கணும் 2 எவ்வளோ 2 × 2 × 2 8 அப்போ நீங்கள் இதில் 8 இருக்கு அப்போ நீங்கள் எழுதின ஆன்சரை கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கம்மா டி ஈக்குவல் டு பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதில் பவர் செட் எப்படி எழுதுவீங்க பி ஆஃப் டி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் எது எழுதணும்னு சொல்லியிருந்தேன் செட் நல் செட் அப்புறம் பி நெக்ஸ்ட் கியூ நெக்ஸ்ட் ஆர் நெக்ஸ்ட் எஸ் எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக எழுதியாச்சு இப்போ ரெண்டு ரெண்டாக எழுதணும் பி கமா கியூ நெக்ஸ்ட் பி பி கமா கியூ ஆகிட்டோம் பி கமா ஆர் பி கமா ஆர் பி கமா எஸ் இப்போ ரெண்டு ரெண்டு ஆகிட்டோம் எஸ் கமா பி எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இருக்கு அடுத்தது கியூ கமா ஆர் கியூ கமா எஸ் எழுதியாச்சு அடுத்தது ஆர் வச்சு எழுதுவோம் ஆர் கமா எஸ் இருக்கா பாருங்க இல்லை அப்போ ஆர் கமா எஸ் ஆர் கமா எஸ் எழுதிட்டோமே ஆர் கமா பி எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி பி கமா ஆர் இருக்கு எழுதுனதே எழுதக்கூடாது இப்போ ரெண்டு ரெண்டாக எழுதி முடிச்சாச்சு மூணு மூணாக எழுதணும் பி கமா கியூ கமா ஆர் பி கமா கியூ கமா ஆர் நெக்ஸ்ட் பி கமா ஆர் கமா எஸ் பி கமா ஆர் கமா எஸ் பி கமா கியூ கமா ஆர் எயிட்டும் பி கமா ஆர் கமா எஸ் எயிட்டும் அடுத்தது கியூ கமா ஆர் கமா எஸ் கியூ ஆர் எஸ் நெக்ஸ்ட் கியூஎஸ்பி இருக்க பாருங்க கியூஎஸ்பி இல்லை அது எழுதிக்கலாம் கியூஎஸ்பி சரியா இப்போ வேற ஏதாவது இருக்கா இல்லை இப்போ 3, 3, 8 4, 4 இருக்கிறத மொத்தமாக எழுதிக்கணும் பி கியூ ஆர் எஸ் இது ஒரு செட் ப்ராக்கெட்டில் எழுதும்
இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்போ நீங்கள் சொன்னால செக் பண்ணிக்கலாம். 2 power n. இப்போ 2 power இங்கே எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 1, 2, 3, 4 இருக்கு. 4. 2 power 4னு என்ன மீனிங் சொன்னேன்? 2 into 2 into 2 into 2. அப்போ 8. 2 into 2 into 2 into 2, 16. அப்போ 16னா நம்ம போட்டிருக்கிறது 16 இருக்கு. அப்போ நீங்க எழுதின ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கம்மா. e = நல் செட். இதை எப்படி எழுதலாம்? e = இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா? நல் செட் இப்படி போட்டாலும் ஒன்றுதா, அப்படி போட்டாலும் ஒன்று. இதுக்கு பவர் செட்டு எழுதணும். p(e). இதில் எலிமெண்ட்ஸே இல்லை. நல் செட்டுனா என்ன அர்த்தம்? எலிமெண்ட்டே இல்லை. அதுக்கு பவர் செட்டு எப்படி எழுதுவீங்க? நம்ம ஏற்கனவே பவர் செட் எழுதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நல் செட் எழுதுவோம் இல்லையா? அந்த நல் செட்டு மட்டும் நீ எழுதிடுவோம், அவ்வளோதான். ஒரு நல் செட் மட்டும்தான் பவர் ஆஃப் இ, பவர் செட் ஆஃப் இல ஆன்சர் வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதாமா?